காளியன் வாயில கண்ணன் அகப்பட்ட உடனே கோபிமார்கள் சொன்னா, சூரியன் இல்லாத ஆகாசம் போலே, ஜலம் இல்லாத கடல் போலே அப்படின்னா, அதில் இன்னொன்று சேர்த்துக்கணும், தொண்டை இல்லாமல் உபன்யாசம் பண்ணுவது போல இன்னொன்று சேர்த்துக்கணும். கண்ணனுக்கும் பலராமனுக்கும் அபாரமான பசி. குழந்தைகள்கிட்ட சொன்னால், நீங்கள் நேரம் அந்த பத்னிமார்கள்ட்ட போய் கேளுங்கோ, அவா கொடுப்பா. கண்ணன் வந்திருக்கான்னு சொல்லுங்கோ, அவசியம் கொடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிள்ளைகளெல்லாம் நேர போனா, ரிஷி பத்னிகளெல்லாம் யாகம் நடக்கிறது, அவ அந்த பாக்க சாலை இருக்குமே அங்கே இருக்கா, தளிகை பண்ணுற இடத்துல இருக்கா. அங்கே போன உடனே இந்த குழந்தைகளெல்லாம் சேவிச்சது, சேவிச்சு விட்டு சொன்னா, நமோவ விப்ர பத்னிபியோ நிபோததவசம்சினகா, உங்களை சேவிக்கிறோம், இங்கே யமுனா நதிக்கரையில் கண்ணன் பலராமனோட வந்திருக்கான். கண்ணனுக்கு அபாரமான பசி, எங்களுக்கும் பசி தாங்கலை. அதனால் கண்ணன்ட்ட கேட்டோம், கண்ணா என்ன பண்ணலாம்னு கேட்டோம். கண்ணன் சொன்னான், ரிஷி பத்னிகளை போய் கேளுங்கோ, நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ, உங்களுக்கு வேணுங்கிற ஆகாரத்தை அவ கொடுப்பா அப்படின்னு கண்ணன் சொன்னான், அதனால் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா. அந்த ரிஷி பத்னிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டானது. என்ன காரணம்னா, கண்ணனுக்கு நம்ம மேலே இவ்வளவு நம்பிக்கை இருக்கே என்ன ஆச்சரியம். ரிஷி பத்தினிகளை கேளுங்கோ, அவ கொடுப்பான்னு கண்ணன் சொல்லியிருக்கான்னா, இதுக்கு முன்னாடி கண்ணன் நம்ம பார்த்தவன் இல்லையே. நமக்கு கண்ணன்ட்ட பக்தி உண்டுங்கிறது இருக்கட்டும், ஆனால் கண்ணன் வந்திருக்கான்னு சொன்ன உடனேயே நாம் கொடுப்போம்னு, பகவானுக்கு நம்ம மேலே இவ்வளவு அத்தியவசாய நம்பிக்கையா அப்படின்னு குழந்தைகளை பார்த்து சொன்னால், சதுர்விதம் பகுகுணம், நான்கு விதமான அன்னங்கள் சாப்பிட்றதே, நாலு விதமாக சாப்பிடணும்னு சொல்கிறான். அந்த நான்கு விதமான அன்னங்களெல்லாம் பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கா. குழந்தைகள் கேட்ட உடனே குழந்தைகள்கிட்ட கொடுக்கலை அவ, அவளே கண்ணனை பார்க்க வரா. இதில் ஒரு ஆச்சரியம், இந்த பக்கத்தில் ரிஷிகளெல்லாம் அந்த பகவானைத்தான் யாகத்தில் நீ வரணும்னு கூட்டுருக்கான், ஆனால் அந்த பகவான் யமுனா நதிக்கரையில் காத்துருக்கான். கண்ணன் சொன்னான், நீங்கள் போய் கேளுங்க, அவள் ஆகாரம் கொடுப்பான்னு தான் சொன்னான். ஆனால் இவள் கொடுக்கல, ஆகாரத்தை எடுத்துட்டு நேர யமுனா நதிக்கரைக்கு வந்தா. அந்த உடனே கண்ணனை சேவித்தார்கள். கண்ணன் எப்படி இருந்தான்ங்கிறத சுகர் ரொம்ப அழகாக சொல்கிறார். இன்னைக்கு தொண்டை கட்டி இருக்குங்கிறதுனால அடியேன் ஸ்லோகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ரொம்ப அழகான ஸ்லோகம். ஷியாமம் ஹிரண்ய பரிதிம் வனமால்யம், ஷியாமம் மேகங்கள் எப்படி கருப்பாக இருக்குமோ அதே போல நிறம், அழகான பீதாமரம் முடித்துருக்கான் கண்ணன், கழுத்தில் வனமாலை. வனமாலைன்னா காட்டில் கிடைக்கிற மாலைன்னு அர்த்தம் கிடையாது, காட்டில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லையே ஒரு சில புஷ்பங்களை மட்டும் எடுத்து கட்டுறதுக்கு தான் வனமாலைன்னு பேர். அதை சாத்தியம் இருக்கிறதுனால தான் இவனுக்கு வனமாலி அப்படின்னு பேர். அப்படி கொண்டிற அழகான ஒரு மயில் பீலி தன்னுடைய சிநேகிதன் மேல் அவனுடைய தோளில் கையை வச்சுருக்கான், ஒரு கையில் தாமர பூவை சுத்தின் இருக்கான், காதுகளில் பூ வச்சுருக்கான். அவனுடைய திருமுக மண்டலம் தாமரையைப் போல, சிவந்த தாமரையைப் போல எப்பொழுதும் மாறாத மந்தகாசம். அப்படி கண்ணன் நிற்கிறத பார்த்த உடனே கோபிமார்களுக்கு ஆனந்தம் தாங்கலை. எந்த கண்ணனை பார்க்க முடியுமோன்னு ரிஷிகளெல்லாம் யாகம் பண்ணுறாளோ ஹோமம் பண்ணுறாளோ, அந்த கண்ணன் நமக்கு காட்சி கொடுக்கணும்னு வந்து இருக்கிறானே. இங்கே ஒரு சூக்ஷ்மம் என்னென்னா,
கண்ணனுக்கு பசிங்கிறது ஒரு காரணம்தான். இந்த ரிஷி பத்தினிகளுக்கு தன்னுடைய காட்சியை கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டான். அதை நன்னா புரிஞ்சுண்டுவா அந்த ரிஷி பத்தினிகள். கண்ணனை சேவிச்சா, சேவிச்ச உடனே சுகர் சொல்றார், தேகம் வேறு ஆத்மா வேறுங்கிற ஞானம் இருக்கிறவனுக்கு பிரம்ம சாட்சா்காரம் உண்டாயிடும். யாருக்கு பிரம்ம சாட்சா்காரம் உண்டாருதோ அவ எல்லா இடத்துலையும் பகவானைத்தான் பார்ப்பான். இவர் கருப்பு, இவர் சிகப்பு, இவர் உயரம், இவர் குள்ளம், இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இதெல்லாம் யாருக்கு தோணும்னா பிரம்ம சாட்சா்காரம் இல்லாத வாளுக்கு தான் தோணும். எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பகவானை பார்க்குற வாளுக்கு எல்லாரும் பகவானாவே தான் தெரிவான். அதில் வித்தியாசம் ஒன்றும் தெரியாது. இவா எப்படி வந்தா, அதோட தான் நேற்று உபன்யாசத்தை முடிச்சாடியே. குமார சம்பவத்தில் காளிதாசன் சொல்கிறான், பரமசிவருக்கும் சிவ பார்வதிக்கும் ரிசப்ஷன் நடக்கிறது. ரிசப்ஷன் 6:30, 8 போனால் சரியாக இருக்கும். ஆனால் இங்கே 6:30, 6:30 பரமசிவனும் பார்வதியும் வந்துவிட்டா. பரமசிவனும் பார்வதியும் ரிசப்ஷனுக்கு வந்துவிட்டான்னு தெரிஞ்ச உடனே அலங்காரம் பண்ணின்றது வாழலாம் ஓடினாலாம். அது எப்படி இருந்ததுன்னா, இதோ கண்ணனை பார்க்க வந்த ரிஷி பத்னிமார்கள் போல் அவள் வந்தாளாம். எப்படி வந்தாலும் கண்ணன் யமுனாநதி கரையில் நிற்கிறான்னு சொன்ன உடனே அப்படியே கிளம்பி வந்திருக்காள். பர்த்தாகிட்ட சொல்லணும், அவள் ஹோமம் பண்ணிட்டு இருக்கா, யாகம் நடக்கிறது, அவாகிட்ட சொல்லலை. தங்க பிள்ளைகள்கிட்ட நாங்கள் இதை போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லலை. அந்த யாகத்துக்கு உபகாரம் பண்ணுற வாழ்க்கை நான் வந்து விடுறேன்னு சொல்லலை. அவளுக்கு எதுவுமே காதில் விடலை. கண்ணன் வந்து விட்டான் அப்படின்னு கேட்ட உடனே லோகம் மறந்து போயிடுச்சு. அதான் உண்மையான பக்தி. உண்மையான பக்திக்கு என்னடையாளம்னா, கோவிலுக்கு போகணும்னா பகவான் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும். அங்கே யார் என்ன புதுசாக புடவை உடுத்துன்னு வந்திருக்கா, கழுத்தில் பளிச்சுன்னு தெரியறதே, இது ஜிஆர்டியில் வாங்கினாடா அப்படின்லாம் தெரியக்கூடாது. எதுக்காக கோவிலுக்கு போகிறோம்? இந்த விவகாரங்களெல்லாம் வேண்டான்னு தானே கோவிலுக்கு போகிறோம். அப்போ அந்த கோவிலுக்குள்ள போயும் சாமானியமான புத்தி இருந்ததுன்னா கோவிலுக்கு போகிறதுல அர்த்தமே இல்லாமல் போயிடுமே. யமுனாநதியில் கண்ணன் நிற்கிறான்னு சொன்ன உடனே இவாளுக்கு எல்லாமே மறந்து போனது. பர்த்தாக்கள் யாகம் பண்ணுறாளே, அவளுக்கு உபகாரம் பண்ணணுமே, அவள் கூப்பிட்டானா நாம் போய் நிற்கணுமே, மறந்து போயிடுத்தோம். அப்படியே ஓடி வந்தாளாம். இதே போல தான் யமுனாநதி கரையில் கண்ணன் வேணுகானம் பண்ணினான், கோபிமார்கள் ஓடி வந்தா. இதைத்தான் உண்மையான வைராக்கியம் அப்படின்னு சொல்கிறான். வைராக்கியம்னா என்னது? எல்லாத்தையும் விடுறது வைராக்கியம்தான். ஆனால் எதனால் விடுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது வைராக்கியங்கிறது. 60 எடுத்து டாக்டர் சொல்கிறார், இனிமேல் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அதனால் உங்களுக்கு இனிமேல் கஞ்சி தான் ஆகாரம், அதுவும் ஒரு வேளை தான் சாப்பிடலாம்னு சொன்னால் அவர் சொல்கிறார், நான் எல்லாத்தையும் விட்டுவிட்டேன்னு. நீ எல்லாத்தையும் விடாட்டா உன் பிராணன் உன்னை விட்டுவிடுமே. அது வைராக்கியம் இல்லை. எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலத்தில் விடணும், அதான் வைராக்கியம். அந்த வைராக்கியம் அவளை சுலபத்தில் வராது, மகனியாளுக்கு தான் வரும். எல்லாரும் வந்தா கண்ணனை சேவிச்சா, கண்ணன் சொன்னான், வாங்கோ வாங்கோ, நமஸ்காரம், ஸ்வாகதம் ஓ மகாபாகா, ஸ்வாகதம், வாங்கோ, என்ன தேடி வந்திருக்கே, நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு, என்னால் உங்களுக்கு என்ன ஆகணும், நல்ல ஞானத்தோடு இருக்கிறவா என்னிடத்துல உண்மையான பக்தியை வச்சிருக்கா, என்னிடத்துல எதையே எதிர்பார்க்காத பக்தியை வச்சிருக்கா, அவளுக்கு இது வேணும் அது வேணுங்கிற ஆசையும் கிடையாது, எதையே எதிர்பார்க்கிறவாளும் கிடையாது, அவளுக்கு தான் உண்மையான பக்தி உண்டு. அதுபோல தான் நீங்கள் எல்லாரும் இருக்கள். பிராணன், புத்தி, மனசு, சரீரம், பந்துக்கள், பர்த்தா, குழந்தைகள், ஐஸ்வர்யம்,
இது எல்லாத்தையும் நாம் ஏன் அனுபவிக்கிறோம், ஏன் வச்சுருக்கோம்னா, ஆத்மா அனுபவத்துக்கு அதெல்லாம் வேண்டியிருக்கு. சரீரம் எதையும் அனுபவிக்கிறது கிடையாது, ஆத்மா அனுபவிக்கிறதுனால தான் சரீரம் அனுபவிக்கிறதாக நாம் நினைக்கிறோம். அனுபவிக்கிறதுனும் ஆத்மா தான், சரீரத்தின் மூலமாக அனுபவிக்கிறது அவ்வளவுதான். அப்போ இந்த ஆத்மாவுக்காக தான் பத்தினி, ஆத்மாவுக்காக தான் பார்த்தா ஐஸ்வர்யமோ குழந்தைகளோ போஜனமோ ஆகாரமோ எல்லாமே. அப்போ இந்த ஆத்மாவை காட்டிலும் லோகத்திலேயே ரொம்ப பிரியமான வஸ்து எது? எதுவுமே இல்லையே. ஆனால் அந்த ஆத்மாவுக்குள்ளே கண்ணன் இருக்கான்னு புரிஞ்சு கொடுத்தோம்னா பத்து விஷயங்களில் ஈடுபாடு போயிடும், கண்ணன் மேலே ஈடுபாடு உண்டாயிடும். யாகசாலையிலேருந்து என்னை பார்க்கணும்னு வந்திருக்கே ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன தியானம் பண்ணலாம், நான் இருக்கிற இடத்துக்கு தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் இங்கிருந்து கிளம்பி திரும்ப யாகம் பண்ணுறாலே உங்கள் பர்த்தாக்கள் அங்கேயே போங்கோ. அது மட்டும் கிடையாது, உங்கள் பர்த்தாக்கள் நீங்கள் வரலையேன்னு உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பார். அவளுக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையே, நீங்கள் போகணும் அப்படின்னு கண்ணன் சொன்னான். இவாளை பார்த்து சொன்ன உடனே வா சொன்னா, எங்களை பார்த்து திரும்பி போன்னு சொல்றியே, நாங்கள் எங்கே போவோம்? யார்கிட்டையும் சொல்லாமல் வந்திருக்கோம், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு வரல. கண்ணன் நிற்கிறான்னு தெரிஞ்ச உடனே எல்லாமே மறந்து போடுத்து வாழ்க்கு. கண்ணன் மட்டும்தான் தெரிகிறான், அதனால சொல்லணும், பர்த்தாக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அதெல்லாம் ஒன்றுமே தோணலையே எங்களுக்கு. நீயே கதின்னு வந்திருக்கோம், இப்போ எங்களை பார்த்து இப்படி கடுமையான வார்த்தையை சொல்றியே, திரும்பி போன்னு சொல்றியே. எங்களுடைய ஐஸ்வர்யம், எங்கள் பர்த்தா, எங்கள் குழந்தைகள் எல்லாரையும் விட்டுவிட்டு நீதான் கதின்னு வந்திருக்கோமே, அதுவும் எதுக்காக வந்திருக்கோம்? நீ கழுத்தில் சாத்தின்றிருக்கிய துளசி மாலை, அதை எங்கள் தலையால் தாங்கணும்னு ஆசையோடு வந்திருக்கோம். இதுக்காக தானே வந்திருக்கோம் நாங்கள். கண்ணனே சொல்கிறான் அர்ஜுனன் இடத்துல, அர்ஜுனா எனக்கு யாரிடத்தில் அதிகமான பிரியம் தெரியுமா? என்னுடைய அடியார்கள்ட்ட தான் எனக்கு பிரியம். ஞானி தூ ஆத்மைவ மே மதம் அப்படிங்கிறான் கண்ணன். அர்ஜுனா, என்னுடைய அடியார்கள் எனக்காக எதையும் பண்ணுவா, அவளுக்காக நான் எதையும் பண்ணுவேன், அவ மேல நான் உயிரியே வச்சிருக்கேன் அர்ஜுனா அப்படின்னு சொன்னானே அந்த கண்ணனை பார்த்து வா சொன்னான். யாகசாலையிலேருந்து கிளம்பி வந்துவிட்டோமே, இப்போ நாங்கள் திரும்பி போனால் எங்கள் பர்த்தா எங்களை பார்த்து கேள்வி கேட்பாரு, இவ்வளவு நேரமாக எங்கே போயிருந்தேள்னு கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? யமுனாநதி கரையில் கண்ணன் இருக்கான் பார்க்க போனோம்னு சொன்னால் ஏன் என்னிடத்தில் சொல்லாமல் போனேன்னு கேட்பாளே. கண்ணா நீ வந்திருக்காயின்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு எல்லாமே மறந்து போனதே, நாங்கள் எப்படி இனிமேல் திரும்பி போவோம்? எங்களை திரும்பி போகணும்னு நீ சொல்லக்கூடாது. உன்னுடைய திருவடிகளை தவிர எங்களுக்கு இனிமே யார் கதி இருக்கா? வேதத்தையே உண்டாக்கின பிரம்மா நான் தான் தெய்வம்னார். இங்க ரிஷி பத்னிகள் சொல்றா, கண்ணா உன்னை தவிர எங்களுக்கு தெய்வம் இல்லையேங்கிறா. ஆனா இதை விட ஆச்சரியம், யாகம் பண்ணக்கூடிய ரிஷிகளுக்கு காத்துருக்கிறது பகவான்னு தெரியல, இதான் மாயைங்கிறது. உன்னுடைய திருவடியை தவிர எங்களுக்கு வேற கதி கிடையாது, அதனால நாங்கள் இனிமே திரும்பி போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணன் சொன்னான், உங்கள் பர்த்தாவோ உங்கள் குழந்தைகளோ உங்களுடைய பந்துக்களோ அல்லது யாகம் நடக்கிற இடத்துல இருக்கிற மற்றைய மனுஷாலோ யாரும் உங்களை பார்த்து தவறாக எதுவும் சொல்ல மாட்டா, நீங்கள் கிளம்பி போகணும். என்னிடத்துல பக்தி இருக்கிறவா எங்க இருந்தாலும் அவர்களை நான் ரட்சிப்பேன்,
நான் இருக்கிற இடத்துல வந்து இருந்தால் தான் பக்தின்னு அர்த்தம் கிடையாது. என்ன நினச்சிட்டு இருந்தாலே போதும், நீங்கள் எல்லாரும் திரும்பி போங்கோ அப்படின்னு கண்ணன் சொன்ன உடனே அவளுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் கண்ணன் போக சொல்கிறான் அப்படின்னு திரும்ப நேர யாகசாலைக்கு வந்தா. யாகசாலைக்கு வந்தா பயந்துண்டே வந்தா, யார் என்ன கேட்பாளோன்னு யாரும் ஒரு கேள்வியும் கேட்கலை. இவ்வளவு நேரமாக யமுனா நதிக்கரையில் கண்ணனோடு இருந்தாலே, இங்கே யாகம் நடந்ததே, அப்போ இந்த பத்தினிமார்களெல்லாம் அங்கே இல்லையே, ஆனால் யாகம் பண்ணுற அந்த புருஷாளுக்கு தங்கள் பத்தினிமார்கள் அங்கே இல்லைங்கிறதே தெரியல, இதுதான் பகவானுடைய கிருபை. போன உடனே யாகத்துக்கு வேணுங்கிற காரியங்களெல்லாம் பண்ணினா, அதே சமயம் கண்ணன் இவா கொண்டு வந்த ஆகாரத்தை குழந்தைகளுக்கும் கொடுத்தான், தானும் சாப்பிட்டான். அப்போதான் அந்த ரிஷிகளெல்லாம் பத்தினிமார்கள்ட்ட கேட்டா, யமுனா நதிக்கரைக்கு கண்ணன் வந்திருக்கான்னு குழந்தைகளெல்லாம் வந்து சொன்னாலே, யாகம் முடிஞ்சு கொடுத்தே போய் பார்க்கலாமான்னு கேட்டா. அப்போதான் அந்த ரிஷி பத்தினிமார்கள் சொன்னா, நீங்கள்லாம் யாகம் பண்ணுறேங்கிறது ஒசந்தது தான், எந்த யாகம் பண்ணி எம்பெருமான கொண்டாடணுமோ, எந்த யாகத்தினால பரமாத்மாவுக்கு ஆனந்தம் உண்டாருதோ, அந்த பரமாத்மாவே கண்ணனாக இங்கே வந்து இருக்கானே, அவன் பிரத்யக்ஷமாக கண்ணு முன்னாடி இருக்கிறப்ப அவனை விட்டுட்டு இந்த யாகம் வேணுமா? நாங்கள் எல்லாரும் போய் கண்ணனை நன்னா சேவிச்சுட்டு வந்துட்டோம், அதுவும் கண்ணன் பசிக்கிறதுன்னு சொன்னான், இந்த யாகத்தில் இருந்த அன்னங்கள் எல்லாம் கொண்டு போய் கண்ணனுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னப்போ தான் யாகம் பண்ணின ரிஷிகளுக்கெல்லாம் ரொம்ப வெட்கமாக இருந்ததுதான். ரொம்ப அழகாக சொல்கிறா, என்னவோ லோகத்திலேயே உசந்த ஜென்மா மனுஷ ஜென்மா, மனுஷ ஜென்மா கிடைக்கவே கிடைக்காது. முதல்ல குழந்தை பிறக்கணும்னாலே என்னவோ கல்யாணம் ஆனது 10வது மாதம் குழந்தை பிறந்ததுங்கிறதுலாம் கிடையாது, பகவத் சங்கல்பம் இருந்தால் தானே ஒரு சிசு உருவாருது. அப்படியே ஒரு சிசு கர்ப்பத்தில் உருவானாலும் 2 மாதம் 3 மாதத்திலேயே தவறி போயிடுறது. குழந்தை பிறந்து ஏதோ 2 வருஷம் இருக்கான், பெரிய வியாதி வந்து போயிட்டான்னு சொல்கிறா. அப்போது குழந்தை ஆயுஷோடு இருக்கிறது பகவானுடைய சங்கல்பம். அப்படி ஆயுஷோடு இருந்தாலும் பகவான் வாசுதேவனிடத்தில் கொஞ்சமாவது பக்தி இருக்க வேண்டாமா? அந்த பக்தியோடு இருக்கிற தாயார் தகப்பனார் வயிற்றில் வந்து பறக்க வேண்டாமா? தாயார் தகப்பனார் பக்தியோடு இருக்கான், பிள்ளை எங்கேயோ ஊரை சுற்றின்னு இருக்கான். அப்படி பக்தியோடு இருந்தாலும் ஞானம் வேணுமே, ஞானம் இருந்தால் தான் பக்தி உண்டாகும். கர்மாவை பண்ணணும், அதனால் ஞானம் உண்டாகணும், அதனால் பக்தி உண்டாகணும். ஆனால் அப்படி ஒரு பக்தி உண்டானாலும் புத்தி என்ன பண்ணும்னா, எனக்கு இது வேணும் அதனால் நான் பகவான்கிட்ட பக்தியோடு இருக்கேன்னு சொல்லும். ரிஷிகள் சொல்கிறா, யாருக்கும் கிடைக்காத மனுஷ ஜென்மா கிடைச்சது, எங்களுக்கு உபநயனம்ங்கிற சம்ஸ்காரமும் நடந்தது, காயத்ரி மந்திரத்தினுடைய தீட்சையும் எங்களுக்கு கிடைச்சது, வேதங்களெல்லாம் நன்னா வாசித்தோம், வேதத்தை அத்தியனம் பண்ணினோம், அதனால் நன்னா யாகங்கள் பண்ணக்கூடிய யோகிதை எங்களுக்கு வந்தது. ஆனால் இது அத்தனையும் வீணாக போயிடுத்துங்கிறது இப்போ தான் புரியல. வசந்த மனுஷ ஜென்மா எடுத்து உபநயன சம்ஸ்காரமாகி காயத்ரி உபதேசமாகி மகாமந்திர தீட்சையாகி வேதத்தை அத்தியனம் பண்ணி வேதாந்த விசாரம் பண்ணி யாகம் நாங்கள் பண்ணினோமே, ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஞானம் எங்களுக்கு இல்லாமல் போடுத்தேன் அப்படின்னு இந்த ரிஷிகளெல்லாம் பத்தினிமார்களை பார்த்து சொன்னான். ஸ்திரீகளான உங்களுக்கு உபநயனம் கிடையாது, நீங்கள் வேதம் படிக்கலை, அத்தியனம் பண்ணலை, மந்திர தீட்சை கிடையாது, ஆனால் அவங்களுக்கு கண்ணன் பகவான் தெரிஞ்சு கொடுத்தே எங்களுக்கு தெரியாமல் கொடுத்தேன். குழந்தைகள் வந்து கேட்டப்போ கண்ணன் தானே யாகம் முடிஞ்சப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லலாம்னு நினச்சோம், ஆனால் வந்திருக்கிறவன் பகவானும் தெரிஞ்ச கொண்டு போய் எனக்கு பிரசாதம் கொடுத்தாளே.
உங்களுக்கு உண்டான கிருஷ்ண பக்தி எங்களுக்கு இல்லாமல் கொடுத்தேன், நாங்கள் எதுக்காக யாகம் பண்ணணும்? அதனால தான் ரொம்ப அழகாக சொன்னான், பகவானிடத்தில் பக்தி உண்டாகணும்னா நம்ம பிரயத்தனத்தினால உண்டாகவே ஆகாது. கோவிலுக்கு தினமும் போவோம், ஆனால் பக்தி இருக்காது. கோவிலுக்கு தினமும் போகிறார் பக்தி இல்லைன்னா எப்படி ஏற்றுக்கிறதுனா, அது ஒரு ஹேபிச்சுவலாக அமைஞ்சிருக்கும். சின்ன வயசில் ஒரு வயசுலேருந்து கோவிலுக்கு போய் பழக்கமாயிருக்கும், அதனால் கோவிலுக்கு போயிடுவா. கோவிலுக்கு போனதுனால பெருமாள்கிட்ட பக்தி இருக்கும்னு சொல்ல முடியுமா? கோவிலுக்கு போனால் ஏதாவது கதைகளை பேசிவிட்டு திரும்பி வந்து விடுவா. பக்திங்கிறது பகவானுடைய கிருபையினால் தானே உண்டாகும். நாங்கள் இவ்வளவு படித்து எங்களுக்கு ஞானம் வரலையே, இவ்வளவு படித்த உண்மையான பக்திங்கிறது எங்களுக்கு தெரியாமல் கொடுத்தேன். குழந்தைகள் வந்து கண்ணன் இருக்கிறான்னு சொன்னப்போ நாங்கள் என்ன சொன்னோம்? நாங்கள் யாகம் பண்ணுறோம், யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்குறோம்னோ, நாங்கள் யாகம் பண்ணுறோன்னு சொன்னோமே. அப்போவும் அகங்காரம் எங்களை விட்டு போகலையே. இந்த யாகம் நல்லா நடக்கணும்னா அவன் கிருபை இருக்கணுமே. இப்போ அவன் பத்னிமார்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் யாராவது ஆச்சாரியனை போய் சேவிச்சிருக்கீங்களா? ஆச்சாரியன்ட்ட உபதேசம் வாங்கிட்டீங்களா? அல்லது உங்களுக்கு சந்தியாவந்தனம் உண்டா, அக்னிகோத்திரம் உண்டா? ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கிற உங்களுக்கு கிருஷ்ண பக்தி இவ்வளவு தூரம் இருக்குன்னு சொன்னால் ஒரே ஒரு காரணம், இது நாங்கள் பண்ணினா புண்ணியம், எங்களுக்கு நீங்கள் தான் ஆச்சாரியன் அப்படின்னு அத்தனை ரிஷிகளும் தங்கள் பத்னிமார்களை பார்த்து சொன்னாங்க. எங்களுக்கு என்னவோ ஞானம் இருக்குது, ஞானம் இருக்குது, யாகம் பண்ணிவிடுவோம், ஹோமம் பண்ணுவோம்னு நினச்சோமே, அதெல்லாம் வியர்த்தங்கிறது இப்போ தானே தெரிஞ்சது அப்படின்னு சொல்ல, அவளும் வந்து கண்ணனையும் பலராமனையும் சேவித்தார்கள். சேவிச்சுட்டு போனால் அப்போ தான் பகவான் சொல்கிறான், பக்திங்கிறது படிப்பினால் உண்டாகாது, பக்திங்கிறது தானாக வரணும். பக்தி வரணும்னா திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். யாரை பார்த்தாலும் பகவத் ஸ்வரூபமாக நமக்கு தெரியணும், வருதானே அப்படின்னு தோணி எடுத்துனா உள்ள பகவான் தெரிய மாட்டானே. அப்படி எல்லாரையும் பகவத் அம்சமாக பார்க்கணும்னா மனசில் பக்தி இருக்கணும், பிரம்ம சாட்சாத்காரம் உண்டாகணும், எல்லா இடத்திலையும் பகவானை பார்க்கக்கூடிய அந்த நிலை உண்டாகணும். அது உங்களுக்கு உண்டானதேன்னு ரிஷிகள் பத்னிமார்களை கொண்டாட சுகர் சொல்றார். பரீட்சித்த இடத்துல ஒரு பக்கம் காளியன் நிகீனமான ஜந்து, அவனுக்கு அகங்காரம் இருந்தது. ஒரு பக்கத்தில் சதுர்முகனான பிரம்மா, அவனுக்கு அகங்காரம் இருந்தது. இங்கே வேதத்தை நன்னா வாசித்தவா, இவாளுக்கும் அகங்காரம் இருந்தது. இந்த அகங்காரத்தை பகவான் போக்கினான். ஆனால் இதை விட ஆச்சரியம் என்னன்னா, யாருக்கு அகங்காரமே இருக்கக்கூடாதோ அவனுக்கு அகங்காரம் இருந்தது. தேவேந்திரனுக்கு அந்த அகங்காரத்தையும் போக்கினான் அப்படின்னு சுகர் பரீட்சித்துக்கு மேலே ரொம்ப அழகான ஒரு கதையை சொல்கிறார். அதாவது எப்பொழுதும் வருஷத்தில் ஒரு தரம் கோகுலத்தில் தேவேந்திரனுக்குன்னு பூஜை பண்ணுற வழக்கம். அந்த ஒரு மாத காலம் தயிர் வெண்ணெய் பால் இதெல்லாம் யாருக்கும் கிடையாது, எல்லாம் தேவேந்திரனுக்குன்னு ரிசர்வ் பண்ணிடுவா. கண்ணன் பார்த்தா, தயிரையும் வெண்ணையும் சாப்பிடணும்னு தானே நாமே அவதாரம் பண்ணினோம், தயிர் வண்ணியம் இல்லைங்கிறாளே என்னன்னு தெரியலையே. அது மட்டும் இல்லை, எல்லாரும் ரொம்ப பரபரன்னு காரியம் பண்ணிட்டு இருக்கா, கண்ணனுக்கு ஒன்றும் புரியலை. தகப்பனாரை கூப்பிட்டு கேட்டான், ஏன்னா இவ்வளவு வேகமாக காரியம் பண்ணுறேளே, கோகுலத்தில் இவ்வளவு வேகமாக காரியம் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே, எதுக்காக இவ்வளவு வேகம்? இந்த திரவியங்களெல்லாம் எங்கேயோ கொண்டு போகிறாளே எதுக்காக? ஏதாவது யாகம் நடக்க போகிறதா, கோமம் பண்ண போகிறாளா? என்னவோ தயிர் வண்ணையெல்லாம் இனிமேல் கிடையாதுன்னு சொன்னாலே என்ன காரணம்?
அப்படின்னு கண்ணன் கேட்டான் நந்தகோபுரத்தில். அது மட்டும் இல்லை, அதுக்கு மேல ஒன்று சொன்னா, அப்பா நாம் ஒரு காரியம் பண்ணினோம்னா என்ன காரியம் பண்ணுறோம்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும். கண்மூடித்தனமாக எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. கண்மூடித்தனமான காரியம் பண்ணுறதுனால தான் நமக்கு பாபம் வந்து சேர்றது. பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணுறோம், பண்ண வேண்டிய காரியத்தை விட்டுடுறோம். அதனால் எதுக்காக இவ்வளவு பரபரப்பு, என்ன ஏற்பாடாயின்றிருக்கு, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த கோபர் சொன்னார், அண்ணா நாமெல்லாம் இடையர்கள், பசுமாடுகள் நமக்கு பால் கொடுக்கிறது, பசுமாடுகள் செடிகொடிகளை நன்னா சாப்பிட்றது, செடிகொடிகள் உண்டாகணும்னா நன்னா மழை பெய்யணும், மழைக்கு அதிபதி தேவேந்திரன், அதனால் வருஷத்தில் ஒரு தடவை தேவேந்திரனுக்குன்னு நாம் பூஜை பண்ணுறோம். இப்போ தேவேந்திரனுக்கு பூஜை பண்ண வேண்டிய காலம், அதனால தான் திரவியங்கள் எல்லாம் சேர்த்துட்டு போய் தேவேந்திரனுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நந்தகோபர் கண்ணனிடத்தில் சொன்னார். அப்போ கண்ணன் சொன்னான், ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னான் கண்ணன். இந்த இடத்துல கண்ணன் தகப்பனார் இடத்துல ஆறு விஷயங்கள் எடுத்து சொல்கிறான். முதல்ல சொன்னான், ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அவனவனுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலன் அடைகிறான். நாம் பண்ணின கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜென்மாவில் ஏதோ அனுபவிக்கிறோம். இந்த கர்மாவுக்கு உண்டான பலனை கொடுக்குறவன் தேவேந்திரன் இல்லையே, அப்புறம் எதுக்காக தேவேந்திரனுக்கு நாம் பூஜை பண்ணணும்? ரெண்டாவது, நமக்கு தெய்வம் யாரு? பசுக்கள் தானே தெய்வம். அப்போ பசுக்களை தானே நாம் கொண்டாடணும். இது ரெண்டாவது வாதம். மூணாவது சொன்னால், ஒரு மனுஷன் எதை தன் தொழிலாக வைத்து கொண்டானோ அந்த தொழில்தான் அவனுக்கு தெய்வம். தான் எந்த தொழிலாலே தன்னுடைய ஜென்மாவை நடத்துகிறானோ அந்த தொழிலை விட்டுவிட்டு வேற ஒரு தொழிலை கொண்டாடினா அவனுக்கு இதனால் வரையும் அவன் பண்ணிட்டு இருந்த தொழிலும் அவனை கையை விட்டு போயிடும். பசுமாடுகளுக்கு செடிகொடிகள் தான் உணவு, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அப்பா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நாமெல்லாம் யார்? நாடோடிகள். நாடோடிகள்னா என்ன அர்த்தம்? ஆறு மாதம் இங்கே இருப்பா, அங்கிருந்து கிளம்பி இன்னொரு இடத்துல போய் அங்கே ஆறு மாதம் இருப்பா. அப்போ நமக்கு இங்கே ஆறு மாதம் இருக்கும், அங்கே ஆறு மாதம் இருக்கும், எங்கே தங்க இடம் கிடைக்கிறதோ அந்த இடத்துல கூடாரம் போட்டு உட்காந்துக்கிறோம். எங்கே கூடாரம் போட்டு நாம் இருக்கோம் அப்படின்னா, காடுகளில் தானே நம்ம பிருந்தாரண்யங்கிறதே காடு தானே, பிருந்த ஆரண்யம் நெருஞ்சிமுள் காடு. இந்த காடுகளில் தான் நாம் வசிக்கிறோம். இந்த காடுகளை தாண்டி போனால் மலை இருக்கு, மலையில் தானே செடி கொடிகள் இருக்கு, நாம் மலையினுடைய அடிவாரத்தில் தானே நாம் இருக்கோம். அப்போது நமக்கு தெய்வமான பசுமாடுகளுக்கு உணவை கொடுப்பது இந்த மலைகள் தான். மலைகளில் இருக்கிற செடிகொடிகள், அடிவாரத்தில் இருக்கிற செடிகொடிகளை சாப்பிட்டு தானே பசுமாடு நின்னா பால் கொடுக்கிறது. அதனால இந்திரனுக்கு பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம்? அது மட்டும் இல்லை, கண்ணன் சொன்னான், ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய அவ எந்த குலத்தில் பிறந்தாலோ அந்த குலத்துக்கு ஏற்ற மாதிரி யாகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு.
பிராமணர்களுக்கு மந்திர யஜ்யம், உழவர்களுக்கு சூர யஜ்யம், நம்ம போல இடையர்களுக்கு கோயக்யம் அல்லது கிரி யஜ்யம். கிரின்னா மலை, கோனா பசுமாடுகள். அப்போ நம்முடைய தெய்வம் யாரு? பசுமாடுகள். பசுமாடுகளை நாம் வணங்கணும், சேவிக்கணும். அல்லது மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால மலைகளை சேவிக்கணும். இதுக்கு மேலே இன்னொன்று சொல்கிறேன், இன்னும் தேவேந்திரன் மலையை கொடுக்குறான்னு சொல்கிறே, ஒவ்வொரு மாதமும் பூஜை பண்ணுறே, ஒவ்வொரு வருஷமும் தேவேந்திரன் ஒரு வருஷமாவது வந்து நீங்கள் பூஜை பண்ணுறது நல்லா இருக்கு. நான் ஏத்துண்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கானா இல்லையே? அப்படி இருக்கிறப்ப எதுக்காக தேவேந்திரனுக்கு பூஜை பண்ணணும்? எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொன்னான், இது என்னுடைய கருத்து, உங்களுக்கு வேற ஏதாவது அபிப்பிராயம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே நந்தகோபர் யோசனை பண்ணினார், வாஸ்தவம் தானே, இதுநாள் வரைக்கும் தேவேந்திரனுக்கு பூஜை பண்ணியிருக்கோம், ஒரு நாள் கூட தேவேந்திரன் நேரில் வந்தது இல்லையே, என்ன காரணம்னா இதே வார்த்தையை பெருமாள் ராமாயணத்தில் சொல்கிறான். லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்தது, வயசான காலத்தில் கல்யாணம் பண்ணிண்டு அவளுக்கு ரெண்டு வரங்களை கொடுத்து அந்த ஒரு வரத்தினால் காட்டுக்கு தகப்பனார் போக சொல்லியிருக்காரு, இப்போவே அவரை சங்கிலியினால் நன்னா கட்டி ஜெயிலில் கொண்டு போய் தள்ளிடுவோம் அப்படின்னு சொன்னான் லக்ஷ்மணன் பெருமாள்கிட்ட. அப்போ தான் பெருமாள் சொல்கிறான், லக்ஷ்மணா தகப்பனார் யாருன்னு நினைச்சுட்டுருக்க? ஆதாரம் இல்லாத ஜீவாத்மாவுக்கு ஆதாரம் கொடுத்தவர் தகப்பனார். ரொம்ப வேதாந்தமான வாக்கியம். ஜீவாத்மாவுக்கு சரீரம் கொடுத்தவரே தகப்பனார் தானே. தகப்பனார் என்னவோ ஜெயிலில் போடலான்னு சொல்றியே, லக்ஷ்மணா ஒரு வார்த்தை சொல்கிறேங்களு, தெய்வத்தை யாரும் கண்ணால் பார்த்தது கிடையாது, அனுபவிக்க தான் முடியும். ஆனால் நமக்கு பிரத்யட்சமான தெய்வம் நம்முடைய தாயார் தகப்பனார். தாயார் தகப்பனார் சொன்னதை தான் நாம் கேட்கணும். தெய்வம் எங்கேயோ இருக்குன்னு தெய்வத்தை போய் கோவிலில் சேவிக்கிறோம், நம்முடைய கிரகத்தில் இருக்கிற தாயார் தகப்பனாருக்கு கௌரவம் கொடுக்காமல் விட்டுடுறோமே. லக்ஷ்மணா தகப்பனார் நம்முடைய தெய்வம், நமக்கு ஆச்சாரியன், நம்மை பெற்றெடுத்தவர், தேசத்து ராஜா. அதனால் அவர் எதை சொன்னாலும் நாம் கேட்கணும். லக்ஷ்மணா இன்னொன்று சொல்கிறேங்கள், தாயாரையும் தகப்பனாரையும் தினமும் சேவிக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. எதுக்காக? தெய்வத்தை கூட நீ சேவிக்கிறது ரெண்டாவது தான், தாயார் தகப்பனார் முதல்ல சேவின்னு சொல்லியிருக்கேன், பிரத்யட்சமான தெய்வம் அவாதானே என்று இதே போல பெருமாளும் ராமாயணத்தில் சொல்கிறான். இங்கே கண்ணன் நந்தகோபுரத்தில் இப்படி சொன்ன உடனே நந்தகோபுர யோசனை பண்ணி பார்த்தார், கண்ணன் சொல்கிறது சரிதான், ஒரு நாள் கூட தேவேந்திரன் வந்ததில்லையே, ரெண்டாவது கண் முன்னாடி இருக்கிற பசுமாடு தான் நமக்கு பால் கொடுக்குறது, அந்த பாலை கொண்டு தானே நம்ம வியாபாரம் பண்ணுறோம். அதனால் கண்ணன் சொன்னதை போலவே பூஜை பண்ணுவோம்னு தீர்மானம் பண்ணினார். கண்ணன்ட்ட கேட்டார், கண்ணா எந்த மலைக்கு பூஜை பண்ணலாம்னார். கண்ணன் ஒரு மலையை காட்டினார், கோவர்தன மலை, இந்த மலைக்கு பூஜை பண்ணுங்கோன்னு. அது எப்படி பண்ணணும்? பசுமாடுகளெல்லாம் நல்லா குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி அவைகளுக்கு புஷ்பங்களெல்லாம் சாத்தி கையில் தயிர் வெண்ணெய் பால் எல்லாம் எடுத்துங்கோ, எல்லாரும் இந்த மலையை சுற்றி பிரதட்சிணமாக வந்து மலையை சேவிப்போம், நமக்கு ஒரு குறையும் வராது அப்படின்னு கண்ணன் சொன்னான்.